வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு வந்து ஒரு வித்தியாசமான எழுத்தாளர் எழுதிய ஒரு நல்ல புத்தகத்தினுடைய தகவல்கள் பற்றி பார்க்க போகிறோம். டாக்டர் ரிச்சர்ட் கார்ல்சன், இவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா தெரியாது. 20ஆம் நூற்றாண்டின் இறுதியிலும் 21ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும், அதாவது சமீப காலமாக ஒரு 20 ஆண்டுகள் இடைவெளியில் மிகப்பெரிய தன்முனைப்பு பேச்சாளராக அறியப்பட்டவர் டாக்டர் ரிச்சர்ட் கார்ல்சன், அமெரிக்கர். இவர் எழுதிய ஒரு அற்புதமான புத்தகம், 1997 வெளிவந்த புத்தகமாக இருந்தால் கூட, நம்ம 23-24 ஆண்டுகள் கழித்து நீங்கள் பார்க்குறப்ப கூட புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கும் பயன்படக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான புத்தகம், மிக அதிக விற்பனையான புத்தகம். அந்த புத்தகம் பற்றி தான் பார்க்க போகிறோம். டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப் அப்படின்னா, சின்ன விஷயங்களுக்காக ரொம்ப அழுத்துக்காதீங்க அப்படின்றதான் சொல்கிற விஷயம். அப்படின்னா என்னென்னா, உங்களுடைய இலக்கை அடைகிற போது நிறைய மெனக்கெட்டு ஸ்ட்ரெஸ்ஸை வளர்த்துக்கலாம் செய்யாதீங்க, ரிலாக்ஸாக இலக்கை அடைங்க அப்படின்றதான் அந்த புத்தகத்துடைய சாராம்சம். இது மக்களுக்கு நிறைய பிடிச்சி போச்சு இந்த புத்தகம். அதனால் 135 நாடுகளில் அந்த புக்கு வித்துட்ருக்கு, 31 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. நியூயார்க் பெஸ்ட் செல்லிங் லிஸ்ட்டில் 2 வருஷம் முதல் இடத்துல இருந்தது. அந்தளவுக்கு புகழ்பெற்ற புத்தகம் டோன்ட் ஸ்வெட் தி ஸ்மால் ஸ்டஃப். அதாவது, அதுவரை வந்த புத்தகங்கள்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இலக்கை அடையணும், வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா கடுமையாக உழைக்கணும், மிகப்பெரிய ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த சித்தாந்தத்தை போட்டு உடைச்சிட்டு டாக்டர் ரிச்சர்ட் கார்ல்சன் என்ன சொல்கிறாரு, ரிலாக்ஸ்டாக இலக்கை அடையலாம்ப்பா, இலக்கை அடைவது என்பது அவசியம்தான், மெனக்கட்டுக்க வேண்டியதில்லை, ரிலாக்ஸ்டாக பண்ணலாம், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இலக்கை அடையலாம், அதுக்கு நான் வழி காமிக்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லி எழுதின புத்தகம் தான் அந்த புத்தகம். இந்த புத்தகம் வந்து ரொம்ப ஒரு எளிமையான நடையில் எழுதப்பட்டிருக்கூடிய புத்தகம், ஒரு அருமையான புத்தகம், படிப்பவருக்கும் எளிய முறையில் நம்மளும் அடையலாமே நம்ம இலக்கை அப்படின்னு யோசிக்க வைக்கிற புத்தகம். இந்த புத்தகத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ரொம்ப அடிப்படையில் சொல்லணும்னா, நல்ல மனிதராக இருங்க, ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்துக்காதீங்க, நீங்கள் இலக்கை அடைய வேண்டும் என்பது அவசியம்தான், அதுக்கு ரொம்ப கஷ்டப்படாதீங்க, ரிலாக்ஸ்டாக இலக்கை அடைங்க, அதே சமயம் மனிதாபிமானத்தோடு வாழ்க்கையை வாழுங்க, உங்களுடைய வேலைகளில் நிறைய விஷயங்களை நீங்கள் குறைச்சிக்கோங்க, தேவையில்லாமல் நிறைய நீங்கள் எல்லாருக்கும் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு போய் ஒம்பளை மாட்டிக்காதீங்க, நேரத்தை எழுந்துடாதீங்க, ஸ்ட்ரெஸ்ஸை எழுத்துக்காதீங்க, நீங்கள் உங்கள் செயல்களை திரும்ப அனாலிசிஸ் பண்ணி நீங்கள் செய்கிற கரெக்டாக யோசிச்சு பண்ணுகிற போது வாழ்க்கை இன்பமாக இருக்கும், எளிமையாக நீங்கள் இலக்கை அடைய முடியும் அப்படிங்கிறார். நிறைய உதாரணங்கள் சொல்கிற சில முக்கியமான விஷயங்களை சொல்கிறேன். என்ன சொல்கிறாரு, நம்ம வந்து நம்முடைய லீடர்ஷிப் குவாலிட்டி காமிக்கிறக்காக நான் நிறைய பேருக்கு உதவ போகிறேன், நிறைய பிரச்சனைகளை தீர்க்க போகிறேன் அப்படிலாம் போய் நமக்கு சம்மந்தம் இல்லாத நிறைய விஷயங்களை தலையிடுறோம். நமக்கு சம்மந்தமே இல்லாத அரசியலை பற்றி நிறைய நேரம் பேசுகிறோம், திரைப்படங்களை பற்றி நிறைய நேரம் பேசிகிட்டு இருக்கோம், நிறைய கட்ட பஞ்சாயத்து பண்ணுறோம், நிறைய பேர் நான் உதவ போகிறேன் பேர் வழின்னு போய் அவங்க பிரச்சனையில் மூக்க நுழைக்கிறோம், அவங்க அனுமதி இல்லாமல் அவங்க பிரச்சனையை தீர்க்குறேன்னு சொல்லி அவங்களுக்கு உதவ போகிறோம். இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுக்கு இழுத்து போடும், உங்களுடைய வாழ்க்கையை நிம்மதியை குறைத்து விடும். அதுக்காக பிறருக்கு உதவவே கூடாது, பிறருடைய பிரச்சனையை நீங்கள் தீர்க்கவே கூடாதுன்னா சொல்ல வரல. யாராவது உங்களை தேடி வந்தாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் சின்ன சின்ன உதவிகளை பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு உதவ வேண்டும் என்பது உங்களுடைய வாழ்க்கையை நோக்கமாக இருக்க முடியாது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு இலக்கு இருக்குன்னா அந்த இலக்கை அடைகிறது தான் உங்கள் நோக்கமாக இருக்க முடியும். ஆக அந்த இலக்கு என்ன, அது சார்ந்து நீங்கள் பயணிக்கலாம். பயணிக்கிறப்ப ரொம்ப வேகம்லாம் தேவையில்லை, நிதானமாக ரிலாக்ஸ்டாக அந்த இலக்கை சென்றடைகிற பயணமும் இனிமையாக இருக்க வேண்டும். இலக்கை அடைஞ்சப்பட தான் சந்தோஷமாக இருப்பேன் நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இலக்கை நோக்கி பயணிக்கிற பயணமும் மகிழ்ச்சியானதாக இருக்க வேண்டும், ரிலாக்ஸ்டாக பண்ணுங்கள் அப்படிங்கிறார். யாராவது வந்தாங்கன்னா சின்ன சின்ன உதவிகள் பண்ணுங்கள், அன்பாக காது கொடுத்து கேளுங்க, 4 பேர் பேசுனாங்கன்னா காது கொடுத்து கேளுங்க, அவங்களுக்கு முடிஞ்சால் சின்ன சின்ன உதவிகள் பண்ணுங்கள், அவங்க கேட்டாங்கன்னா அதுவும் கேட்டாங்கன்னா பண்ணுங்கள், மனிதாபிமானத்தோடு இருங்க, ஒரு கைண்டாக இருங்க, அதாவது ரூல்ஸ் பேசாமல் ஒரு அன்போடு இருங்க, உங்களை சுற்றி இருக்க மனிதர்களை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள், அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும், ஒரு நல்ல மனிதராக இந்த உலகத்திற்கு உங்களை எடுத்துக்காட்டும், அதெல்லாம் உங்களை இலக்கு நோக்கி அழைத்து செல்வதற்கான நிறைய பலங்களை கொடுக்கும், பலன்களையும் பலத்தையும் கொடுக்கும்றார். அந்தளவுக்கு ஒரு அற்புதமான விஷயமாக வாழ்க்கையை அனுபவித்து அந்தந்த நிமிஷங்களை ரசித்து வாழுங்கள், அப்படி வாழ்ந்தீர்களே ஆனால் வாழ்க்கை இன்பமயமாக இருக்கும் அப்படின்றார். அவரும் சொல்கிறாரு, காரில் போகிறது மாதிரி தான் வாழ்க்கை, இலக்கு வெளியில் இருக்குது, நீங்கள் காருக்குள்ளே இருக்கீங்க, காருக்கு உள்ளே இருந்துட்டு வெளி உலகத்தை பார்க்குறீங்க, வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை அடையிறீங்க, அது மாதிரி தான் வாழ்க்கை இருக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், தலைகீழாக பண்ணிகிட்ருக்கோன்றார். உதாரணத்துக்கு நம்ம படிக்கிறப்பயே நமக்கு என்ன தேவை, நமக்கு என்ன தெரியும், இல்லை நமக்கு என்ன பிடிக்கும் பார்த்து படிக்கிறதில்ல,
எந்த படிப்புக்கு நீங்கள் டிமாண்ட் அதிகம் அதை படிக்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த வெளி உலகத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களை மாற்றிக்க பார்க்குறீங்க. இங்கே தான் பிரச்சனை வருது. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை படிங்க. வேலைன்னு போகிறப்ப எந்த வேலை எந்த துறையில் இன்றைக்கி வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்து அந்த துறை சார்ந்து ஓடுறீங்க, தேவையில்லை. உங்களுக்கு என்ன வேலை செய்ய பிடிக்குமோ அந்த வேலையை பாருங்கள். கார் வாங்குறப்ப என்ன கார் இன்றைக்கி டாப்பில் இருக்குது அது நான் வாங்க போகிறேன் அப்படின்றீங்க, தேவையில்லை. உங்களுக்கு என்ன கார் பிடிக்கும், உங்களுக்கு தேவை என்ன, காரில் போகணுமா, எவ்வளோ வேகத்தில் போகணும், அதுக்கான சின்ன கார் இருந்தால் கூட போகிறோம், அதை வாங்கிக்கோங்க. ஆக உலகத்தில் என்ன நடக்குது, இது என்ன பெருசு, இது என்ன பெருசு, அதை நான் வாங்குவேன், இதை நான் வாங்குவேன், வெளியிலேருந்து யோசிக்காதீங்க. உங்கள் உள்ளேருந்து யோசிங்க, உங்களுக்கு என்ன தேவை, இது போருமே, நம்முடைய தேவையை, நம்முடைய நோக்கம், நம்முடைய இலக்கை அடைய இதை இருந்தால் நல்லா இருக்குமே, இப்படி யோசிங்க. யோசித்தீங்கன்னா நிம்மதியாக இருப்பீங்க. இழுத்து போட்டுட்டு மன அழுத்தங்களையும் மன ஸ்ட்ரெஸ்ஸு சொல்கிறோம்ல, மன அழுத்தம், மன ரத்த அழுத்தம், அதெல்லாம் வந்து எல்லாத்தையுமே நீங்கள் உருவாக்கிட்டு கஷ்டப்பட மாட்டீங்க. வாழ்க்கையை அமைதியாக இன்பமயமாக வாழ முடியும் அப்படின்றாங்க. இன்னொன்று, நிறைய பேர்ட்ட பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காதீங்க. மக்கள் நம்மளை சுற்றியுள்ள மக்கள் பர்ஃபெக்டாக இருக்க தான் மாட்டுறாங்க, அதனால் அதை அக்செப்ட் பண்ணிக்க கற்றுக்கங்க. மனிதர்களை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். தேவையில்லாமல் நடு ரோட்டில்னு சண்டை போடாதீங்க, ஆர்கியூ பண்ணாதீங்க. ஒய்ஃபாக இருக்கலாம், பிள்ளைங்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், ஆர்கியூ பண்ணுறதுல அர்த்தமே இல்லை. சின்ன விஷயத்துக்கு விட்டு கொடுத்து போயிடுங்க. வேணுமா, ரைட், ஓகே, பண்ணிப்பா, உனக்கு பிடிக்குதா, பண்ணிக்கப்பா. இதில் வந்து நான் வந்து போய் நின்றுலாம் சண்டை போட வேண்டிய அவசியம்லாம் இல்லை. இப்போ ரோட்டில் போகிறீங்க, ஒருத்தர் மோதிட்டான், சரிப்பா அடிபட்டு சாப்பா, பார்த்து போப்பா, போயிட்டே இருங்க. ஏன் வண்டியில் எப்படி மோதினா, நான் கரெக்டாக தான் வந்தேன், நீ தெரியாமல் வந்தேன் சண்டை போட்டுருந்தீங்கன்னா என்ன ஆகும், அன்றைக்கி பொழப்பு கடும். அது தேவையில்லைங்கிறார், விட்டு கொடுத்து போங்க. நான் இன்றைக்கி ஒருத்தர் வீட்டு போய் பார்த்தேன், பேஸ்ட்டு பின்னாடி இருந்து அவர் பிதுக்கிறாரு, பையன் வந்து நடுவில் பிதுக்குறான், சண்டை வருது. பேஸ்ட் எப்படி தான் பிதுக்கணுன்றார், எப்படி பிதுக்கினா என்ன, பேஸ்ட் தானே, விட்டு கொடுத்து போங்க. சின்ன சின்ன விஷயங்களை விட்டு கொடுத்து போங்க. அதான் சொல்கிறார், டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப். சின்ன சின்ன விஷயங்களுக்கு சண்டை போடாதீங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கு வியர்வை சிந்தாதீர்கள். நீங்கள் பெரிய இலக்கிற்காக பிறந்தவர், பெரிய போர்க்களத்தில் போரிடுவதற்காக நீங்கள் பிறந்தவர். அப்படிங்கிறப்ப சின்ன சின்ன சண்டைகளில் உங்களை தொலைத்து விடாதீர்கள்ன்றார். ரொம்ப அருமையான வாசகங்க, கழுதி வச்சுங்க. சின்ன சின்ன சண்டைகளில் உங்களை தொலைத்து விடாதீர்கள், நீங்கள் பெரிய போர்க்களங்களுக்காக பிறந்தவர். அது ரொம்ப முக்கியம். அங்கே சண்டையிடக்கூடிய போர்க்களம் உங்களுக்கு தகுதி இல்லாதாக இருந்துச்சுன்னா போயிடுங்க. சின்ன சின்ன சண்டையெல்லாம் போட்டுது, இந்த வீட்டில் வந்து நம்ம டாய்லெட்டில் வந்து ரெஸ்ட் ரூமில் தண்ணி வைக்கல வாழில அப்படின்னு தினமும் சண்டை நடக்கிற வீடெல்லாம் இருக்குது. அதெல்லாம் தேவையில்லை. வைக்கலையா, வைக்கல, அவ்வளோதான், ஓகே ஃபைன், அப்புறம் என்ன, அடுத்த என்ன. இதில் போய் நம்ம சண்டை போட்டுருக்கூடாது, நான் யார் தெரியுமா அப்படின்னு. செக்ரட்டரி வந்து நோட் எடுத்துகிட்டு வரல அப்படின்னு சொல்லி நான் திருத்திட்டுருக்கூடாது. நோட் எடுத்துருவோம் இல்லையாமா, நாளைக்கு நோட் எடுத்துருவா, முடிஞ்சு போச்சு. நிறைய விஷயங்களை நீங்கள் அனாலிசிஸ் பண்ணி 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 ரொம்ப பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காமல் போனீங்கன்னா வாழ்க்கை இனிமையாக இருக்கும் அப்படிங்கிறார். அதனால் போகிற போக்கில் வாழ்க்கையை ஏற்றுக்கங்க. ரொம்ப மெனக்கடாதீங்க, கஷ்டப்படாதீங்க, உங்களையும் கஷ்டப்படுத்திக்காதீங்க. சுற்றியுள்ள மனிதர்களை சந்தோஷமாக வைத்துக்கொள்ளுங்கள். அப்படி செய்கிற போது நீங்கள் இலக்கை அடைவதில் வழியே தெரியாது, அழகாக அடைஞ்சிடலாம், கஷ்டமே கிடையாது அப்படின்றார். வாழ்க்கை எவ்வளோ எளிமையாகவும் வாழ முடியுமா அப்படின்றத நீங்கள் இந்த புத்தகத்தை படித்து முடிச்சிடும், உங்களுக்கு உணர்வீங்க. அவ்வளோ நல்ல கருத்துக்களை நிறைய சொல்லியிருக்காரு. சண்டை போடாதீங்க, அடுத்தவங்களுடைய பிரச்சனையை தலையிடாதீங்க. அடிக்கடி நீங்கள் உங்களை கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி என்னென்னா, நான் சரியான வேலையை செய்து கொண்டிருக்கிறேனா, இல்லை நான் செய்கிற இந்த வேலை என்னை இலக்கு நோக்கி பயணிக்க வைக்குமா, என்னுடைய இலக்கை அடைய உதவுமா, இந்த கேள்வி மட்டும் அடிக்கடி கேட்டுக்கோங்க. ஏன்னா ஒரு நாளில் பாதி நேரம் நம் இலக்கிற்கு சம்மந்தம் இல்லாத வேலைகளை செஞ்சிட்ருக்கோமா. யாரோ ஒருத்தருக்கு உதவுறது, யாரோ ஒருத்தருக்காக ஆர்கியூ பண்ணுறது, இதை பற்றியோ பேசுகிறது, சம்மந்தமே இல்லாமல் எங்கேயோ போய் நின்றுட்டுருக்குது, இதெல்லாம் நிறைய நடக்குதான் எல்லா மனிதர்கள் வாழ்க்கையிலையும். நம்ம திரும்ப திரும்ப கேட்டுக்கொள்ள வேண்டியது, நான் சரியான வேலை செய்துட்ருக்கேனா, என்னுடைய இலக்கை அடைவதற்கு இந்த வேலை உதவுமா, இந்த சின்ன சண்டையை நான் போட்டு தான் ஆகணுமா, இது எனக்கு தேவைதானா, இதை அப்படி மாற்றி பண்ணால் எனக்கு பயனுடையதாக இருக்குமே. இந்த மாதிரி அடிக்கடி உங்களுக்குள்ளேயே யோசிங்க. எவ்வளோக்கெல்லாம் உங்களுக்குள்ளேயே ட்ராவல் பண்ணுறீங்களோ, எவ்வளோக்கெல்லாம் விட்டு கொடுத்து போகிறீங்களோ, எவ்வளோக்கெல்லாம் அடுத்தவரை அனுசரித்து கொண்டு போகிறீர்களோ, அவ்வளோக்கெல்லாம் வாழ்க்கை இனிமையாக இருக்கும், இலக்கையும் நீங்கள் அடைய முடியும். இதுதான் டாக்டர் ரிச்சர்ட் கார்ல்சன் சொல்கிற விஷயம். இந்த ரொம்ப அருமையான புத்தகங்க, வாழ்க்கையில் முடிஞ்சவர்க்கா படித்து பாருங்கள். டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப். கீழே ஒரு லைன் போடுறார், அட் லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் ஸ்மால் ஸ்டஃப் அப்படின்றார். வாழ்க்கை முழுவதும் மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்க போகுது, ஆனால் நம்ம சின்ன விஷயங்களுக்காக வேர்வை இழக்கக்கூடாது. நாம் பெரிய போர்க்களங்களுக்காக பிறந்தவர்கள், அதனால் பெரிய போர்க்களத்தில் மட்டுமே போரிடுவோம், மற்ற எல்லா விஷயத்தையும் விட்டு கொடுத்து போவோம், மனிதர்களை மனிதாபிமானத்தோடு அரவணைத்துக் கொள்வோம் அப்படிங்கிறத அந்த புத்தகத்துடைய ஓன் லைன். இந்த புத்தகத்தை படிங்க, ரொம்ப படித்தா மட்டும் பார்த்தாது, வாழ்க்கையிலையும் அதை செயல்படுத்தி பாருங்கள். வாழ்க்கை இனிமையாக இருக்கும், உங்கள் இலக்கையும் அடைய முடியும், நீங்களும் வெற்றி பெற முடியும். நன்றி, வணக்கம்.